மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து முதல்ல வந்து ஐயாவுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா நான் 2019ல நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் பிசினஸ் பண்ணலாம்னு வந்தேன். இந்த இந்த வாய்ப்பு வந்து எனக்கு 2022ல எனக்கு ஏஎல்பி அறிமுகம் யூடியூப்ல பார்த்து ஃபேஸ்புக்லயும் பார்த்துருப்பேன். ஆனா எனக்கு நான் இதை முன்னாடியே நான் பார்த்திருந்தேன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தவிர்த்திருப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் பார்க்கும் போகும்போது தொழிலுக்கு நான் தொழில் எனக்கு நல்லா இருக்கு, பட் நானா நான் விரயமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து ஏஎல்பிக்கு அப்புறமா வந்து நான் அதை உணர்றேன். இது வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு அதனாலதான் ஐயா சொல்லுவாங்க, இப்ப எல்லாருமே வந்து ஏஎல்பி வந்து படிச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கட்டாயம் மாத்தும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நான் உணர்றேன். இது வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கடந்த ஒரு 2 வருஷமா நான் அனுபவிக்கிற ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து நான் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வு வந்து எனக்கு அது கிடைச்சது. பேசிக்ல நான் சேர்ந்த ஒரு நிகழ்வே ஒரு ஒரு சுவாரஸ்யமானது. நான் அது ஒரு ஆசிலேஷன்ல இருந்தது. என்னுடைய மனைவி வந்து அதை வந்து கம்பல் பண்ணி, ஏன்னா நீங்க அதை போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொன்னதுக்கு அப்புறமா நான் உள்ள சேர்ந்தேன். வந்ததுக்கு அப்புறமா நான் பாக்குறேன் வந்து என்னுடைய விருப்பமே அது ஒரு கல்வியா இருக்கு. 5வது நட்சத்திர புள்ளி வந்து 2ல தொடர்பு கொண்டது. எல்லாத்தையும் எனக்கு பார்க்க தெரிஞ்சு போகும்போது எனக்கு அது ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. அதே நேரத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதகங்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணும் போதும் எடுத்து எடுத்து பார்க்கும் போதும் அது வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வாகவும் தெரிஞ்சது. ரெண்டாவது வந்து ஏஎல்பி வந்து எந்த அளவுக்கு எளிமையா வந்து ஐயா எடுத்து ஒவ்வொருத்தவங்க கையிலையும் கொடுத்துருக்காங்களோ அதை விட மிகவும் எளிமையா வந்து சாஃப்ட்வேரை வந்து ஐயா வடிவமைச்சு கொடுத்தது அதை விட மிகவும் ஒரு அருமையான ஒரு ஒரு நிகழ்வு. ஏன்னா அந்த கணக்கீடு முறைகளை வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு நிகழ்வுகளை வந்து எளிமையா வந்து சாஃப்ட்வேர்ல வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிபிஆர்ல வந்து ரெட் கலர் வந்து எல்லாமே. இப்ப நான் இன்னொருடைய என்னுடைய உறவினர் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அதுல வந்து 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் ஃபுல்லாவே அவருக்கு ரெட்டு தான். கீழே வந்து பாவங்கள்ல வந்து அதுல வந்து வேணா ஒயிட் இருந்தா கூட அவரு தான் வந்து பிரச்சனைக்குரியவரா இருக்காரு. அந்த ஒரு வருடம் 1 மாசம் 10 நாளுன்றது அவரு தான் வந்து அந்த இடத்துல பிரச்சனைக்குரியவரா இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி அலர்ட் பண்ணி, இந்த நேரங்கள்ல நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய தனிப்பட்ட முறையில இந்த விஷயங்களை வந்து அது அது வந்து விதி தான் மேடம். எந்த நேரத்துல எது நம்மளுக்கு கிடைக்குமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல இந்த அட்சயம் வந்து எனக்கு என் கையில கிடைச்சது வந்து ரொம்பவும் நான் பாக்கியமா நான் கருதுறேன். எனிவே இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ரெண்டாவது வந்து இந்த 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 நிகழ்வுகள் வந்து உண்மையிலே வந்து பேசிக்கல விட நான் இந்த விஷயத்துல அட்வான்ஸ் போய் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு அஸ்ட்ராலஜர் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறைய படிநிலைகள் இருக்கு. அது நீங்க வந்து இது வந்து தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றது இன்னும் எனக்கு ஒரு ஒரு உத்வேகமாகவும் இருக்கு. நிச்சயமா வந்து இது எல்லாருக்கும் ஒரு 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 பொக்கிஷமா அமையணும். சார் சொல்றபடி எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் கிடைக்கணும். கிடைச்சு அவங்களும் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலையும் வந்து தன்னுடைய மாற்றத்தையும் கொடுக்கணும். எல்லார் வாழ்க்கையிலையும் அது வந்து மாற்றமா ஏற்படணும். ரெண்டாவது வந்து ஏஎல்பி ப்ரெடிக்ஷன்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில வந்து இப்ப எப்படி ஜோதிடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நிலை மாறி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ன்றது வந்து ஒரே மாதிரியான ப்ரெடிக்ஷன், எல்லாத்தையும் கன்ஃபியூஷனே இல்லாம ஜோதிடம்ன்றது வந்து ஒரு பொதுவான விஷயமா ஏஎல்பி அப்படின்னாலே அது வந்து ஒரு எல்லார் கையிலயும் கிடைச்சு எல்லாருக்கும் அது விஷயமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப சந்தோஷமா பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருமார்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கோச் பேசிக்ல வந்து சைலஜா மேடம், இப்போ வந்து ஹரிகிருஷ்ணன் சார் இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.